ஹாய் மக்களே, உங்கள் மீனவன் கார்த்தி. இப்போ என்ன ஒரு வீடியோ நீங்கள் பார்க்க போறீங்க அப்படின்னா, நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே ஒரு அது எப்படின்னா, எங்கள் மீனவர்களுக்கு வந்து ஒரு துயரமான ஒரு சம்பவம், அதாவது ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். என்னென்னா, ஒரு விசைப்படகு வந்து கடலில் முழுகி போய் அதில் உள்ள மீனவர்கள் எல்லாமே பத்திரமா மீட்கப்பட்டு அதுக்கு பிறகு இந்த விசைப்படகை வந்து கரையை கொண்டு வந்த ஒரு வீடியோமே நான் போட்டிருந்தேன். இப்போ இந்த விசைப்படகில் வந்து கரையை கொண்டு வந்து இப்போ மேலே ஏற்றி வச்சுட்டாங்க. அதை ஏற்றுற வீடியோ வந்து என்னால் எடுக்க முடியல. இன்றைக்கி வந்து மேலே ஏற்றி வச்சுட்டாங்க. இப்போ இதில் வந்து என்னென்ன பொருள்கள்லாம் கடலோடு போயிருச்சு, மிச்சம் இதில் என்னென்ன தேர் இருக்குது, எதனால் வந்து இந்த விசைப்படகு வந்து கடலுக்குள்ளே முழுகி தண்ணி ஏறினுச்சு அப்படின்றத ஒரு ஃபுல் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோவில் ஸ்கிப்பனாக பாருங்கள். நம்ம மீனவன் கார்த்தி யூடியூப் சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் இந்த விசைப்படகுல போனவங்கள்ட்டையுமே வந்து நம்ம வந்து ஒரு பேட்டி எடுத்துருவோம். இது எப்படி நடந்துச்சு, எதனால் வந்து இந்த விசைப்படகு வந்து கடலுக்குள்ளே முழுகுனுச்சு அப்படின்னு அந்த நேரத்தில் கடலுக்கு இந்த படகுல போனவங்கள்ட்டையுமே நம்ம ஒரு பேட்டி எடுத்துருவோம். ஸ்கிப்பனாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த படகோட உரிமையாளருக்கு, ஏன்னா வந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படகு வாங்கியிருப்பாங்க, எவ்வளோ லோன் வாங்கியிருப்பாங்க, இதை நம்பி எத்தனை குடும்பங்கள் இருக்குது அப்படின்ற ஒரு கஷ்டம் வந்து இதில் வந்து சரியான ஒரு கஷ்டங்கள்லாம் இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த படகோட உரிமையாளருக்கு வந்து ஒரு நிவாரணன்றது வேணும். ஏன்னா வந்து இவங்க வந்து இப்போ கடலுக்கு போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 லட்சம் ரூபா, அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 3 லட்சம் ரூபாய்ச்சும் வேணும். அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அரசு கவனத்துக்கு கொண்டு போகிற வரைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்ன படகு மரத்தால செய்யப்பட்ட ஒரு விசைப்படகு, மரத்தால தான் மரத்தால செய்யப்பட்டது, மரத்தால செஞ்சு வந்து இந்த ஃபைபரை வந்து மேலே வந்து ஒட்டிடுவாங்க. இப்போ ஃபைபரை ஒட்டின பிறகு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஓரளவுக்கு சுத்தமாக தண்ணியே ஏறாது. ஆனால் எந்த அளவுக்கு இதில் வந்து ஃபைபர்லாம் அப்படியே பேர்ந்துருக்குன்னு பாருங்களேன், அது தெரியுதா? இது இந்த மாதிரி பேர்ந்ததுனால தான் இப்போ அந்த விசைப்படகுக்குள்ளே வந்து தண்ணி ஏறினது. அதுவும் இல்லாமல் தண்ணி ஏறியுமே வந்து இவங்க வந்து இந்த விசைப்படகு வந்து கிட்டத்தட்ட கரையிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் அளவில் வந்து இந்த படகு கடந்திருக்கு. அப்போ தண்ணி ஏறினதை பார்த்தது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, முடிஞ்ச அளவுக்கு கையில் வந்து கிடச்ச சாக்கோ துணியை அதை வச்சு அமர்த்தி பிடிச்சிருக்காங்க. அப்படி அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபுல் ஸ்பீடில் வச்சு நேர் கரையை வந்திருக்காங்க. கரையை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்தோடனே நம்ம வந்து கரையை ஓட்டிடுவோம் அப்படின்னு நினச்சி வந்திருக்காங்க. ஆனால் முடியலை. கரையிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வந்துட்டாங்க. ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டர்பன்ஸில் தான் போட்டு ஃபுல்லாக சமாளிக்க முடிய அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக ஏறிடுச்சு. அதோடு அந்த போட்டு அப்படியே தாழ்ந்துருச்சு. இப்போ இந்த விசைப்படகு மேலே ஏறியுமே நம்ம போய் பார்ப்போம் என்னென்ன இதில் இருக்குது, என்னென்னலாம் போயிருச்சு அப்படின்றத பார்ப்போம். வாங்க வேண்டிய பாருங்க மக்களே, இப்போ வந்து அந்த கடலுக்குள்ளே முழுகின விசைப்படகுக்கு மேலே தான் இப்போ நம்ம இருக்கோம். ஆனால் அந்த விசைப்படகுன்றது வந்து இப்போ தான் புதுசாக எல்லாமே வேலை பார்த்துருக்காங்க. அந்த முழுகுனுச்சு பார்த்தீங்களா, முழுகிறதுக்கு ஒரு 10 நாள் இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னே தான் இந்த விசைப்படகை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிட்டத்தட்ட வந்து 500,000 ரூபா செலவு பண்ணி கடலுக்குள்ளே போயிருந்துருக்காங்க. ஆனால் என்னவோ ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் தான், ஒரு ஜான் அளவில் அந்த பலகன்றது ரொம்ப இத்து போய் மச்சு போய் இருந்திருக்கு. அந்த ஃபைபருமே உடைச்சிக்கிட்டு தான் இந்த படகுல வந்து விசைப்படகு தண்ணி ஏறி இருக்கு. இப்போ பார்த்தீங்களா, இப்போ இப்படி உள்ள விசைப்படகு தான் இந்த விசைப்படகு காட்டுவேன். இந்த பாருங்களா, இப்படி இருந்த விசைப்படகு தான் இந்த பாருங்கள், எவ்வளோ வீலர்ஸ் அந்த வீடெல்லாம் எவ்வளோ செட் பண்ணி எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா, அப்படி இருந்த விசைப்படகு தான் இன்றைக்கி வந்து இப்படி இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு அந்த அதில் உள்ள சுத்தமாக வீடு அந்த வீலர்ஸ் அப்படின்றது சுத்தமாக இல்லை. ஏன்னா அந்த கடலோட, ஏன்னா கடலை மிஞ்சி எதுவுமே கிடையாது, அந்தளவுக்கு போயிருக்கு. இதில் இந்த வீஞ்சிலாம் பாருங்களேன் எவ்வளோ புதுசாக இருக்குன்னு, எல்லாமே வீஞ்சியும் புதுசு இல்லை பாருங்களா, இன்ஜினுமே எவ்வளோ நீட்டாக பாருங்களேன் எவ்வளோ புதுசாக இருக்குன்னு. ஆனால் அவ்வளவு இருந்துமே கடலுக்குள்ளே அப்படியே முழுகிருச்சு. இந்த இருக்கு பாருங்க, இப்போ நம்ம வந்து இன்ஜின் ரூம்லேயே உள்ளேயுமே போய் பார்ப்போம். உள்ளோ இப்போ பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த விசைப்படகோட அடிப்பகுதி, அதாவது உள்ள அந்த இன்ஜின் ரூம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த விசைப்படகுல உள்ள இன்ஜின். ஆனால் இந்த இன்ஜினும் வந்து கிட்டத்தட்ட இன்ஜினுமே நல்லா புது இன்ஜினாக தான் இருக்குது பாருங்களேன். நம்ம சொன்னோம்ல விசைப்படகுல வந்து தண்ணி உள்ளே பூந்துச்சு அப்படின்னு. இப்போ இந்த விசைப்படகு உள்ளே இருந்து பார்ப்போம். இந்த பார்த்தீங்களா, இந்த தெரியுது பற்றிலாம் வெளிச்சம், இதுக்குள்ளே இருந்து தான் அந்த தண்ணியுமே போயிருக்கு. இந்த பார்த்தாலே தெரியுது பாருங்கள்,
இப்போ இப்படி தண்ணி இருந்துச்சுன்னா ஓரளவு நம்ம முடிஞ்ச அளவு தான் கையில் அடைக்க முடியும். அதுக்கு மேலே வந்து தண்ணி வேமா மலை மலை மலைன்னு உள்ள, ஏன்னா இந்த போட்டோட ஃப்ரெஷ், இந்த போட்டு எப்படியுமே பார்த்தாலுமே ஒரு 10 டன்னுக்கு மேலே இருக்கும், 10-15 டன்னுக்கு மேலே இருக்கும். அவ்வளோ வெயிட்டுக்கும் நம்ம இந்த இதில் வந்து கையில் அமைத்து பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தாங்காது. அதனால தான் இந்த போட்டில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வேமா வந்து தண்ணி ஏறினதுக்கு காரணம். அப்புறம் அப்படியே பாருங்களேன், இந்த இருக்கு பாருங்கள், இந்த இன்ஜினை பாருங்கள். இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம், ஏன்னா இன்ஜின் வந்து அந்தளவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இந்த பஸ்ல தான் யூஸ் பண்ணுறாங்கல்ல லைலாண்ட், அந்த அப்புறம் கியர் பாக்ஸு எல்லாமே எல்லாருக்கும் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆயில் பூரா பிடுங்கி விட்டுட்டு இன்ஜினை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தபடியாக இதில் வந்து எப்படி இந்த மடி வலை கவுறு இது எல்லாமே வந்து போடணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அடுத்து மேலையுமே போய் பார்த்துருவோம். இதான் வந்து இந்த இன்ஜினுக்கான உள்ள ஒரு வாட்டர் பம்பு. வாங்க போட்டு மேலேயுமே வர போய் பார்ப்போம். இப்போ வந்து இந்த விசைப்படகுக்குள்ளேயுமே போய் பார்த்தோம். அடுத்து இப்போ நம்ம மேலேயுமே வந்துட்டோம். இப்போ நீங்கள் இப்போ தெரிஞ்சிருப்பியா இந்த விசைப்படகுல வந்து இப்போ என்னென்ன பொருள், அது என்னென்ன பொருள்லாம் போயிருக்கு அப்படின்னா, இந்த விசைப்படகுல வந்து மடி அப்படின்றதுமே மடி வந்து கடலோட போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க பிடிச்ச இறால் மீன் நண்டு எல்லாமே கிட்டத்தட்ட அவங்க பிடிச்ச இறால் மீனோட மதிப்பே 1 லட்சம் ரூபா, அதுவுமே போயிடுச்சு. அப்புறம் ஜிபிஎஸ் வாக்கி டாக்கி இது எல்லாமே வந்து கடலோட போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வாங்களேன் இந்த இதையுமே காட்டுறேன். இதாக இருக்கு பாருங்கள், இதுதான் வந்து அந்த வீஞ்சி கவுர் முடுக்கிற வீஞ்சி, இதில் உள்ள ரோப்பு அதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து அப்படியே பாருங்களேன், இதுதான் வந்து இந்த போட்டோட ஃபுல் கண்ட்ரோல், அதாவது ஸ்டேரிங்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, இந்த ஸ்டேரிங்கே பாருங்களேன் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு சுத்தமாக பாருங்களேன். ஆனால் இது அவ்வளோ சீக்கிரம் போகாது, ஆனால் அந்த அடித்த காற்றோட வேகத்தினால இந்த வீலர்ஸ்ன்றது சுத்தமாக அப்படியே காலியாகிருச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லை, இது மாதிரி இருந்த இடம் தான் இப்போ நான் நிற்கிற இடம் கிட்டத்தட்ட. இப்போ இதே மாதிரி தான் இந்த விசைப்படகுக்கு இப்போ இந்த வீலர்ஸ் அப்படின்றது கட்டணம். இப்போ அடுத்து இந்த விசைப்படகுல போனவங்கள்ட்டையுமே கடலுக்கு தொழிலுக்கு அன்றைக்கி நைட்டு போனவங்கள்ட்டையுமே என்ன நடந்துச்சு அப்படின்றதையுமே இப்போ நம்ம கேட்டுருவோம். இப்போ நம்ம கீழே இறங்குவோம் மக்களே. இப்போ நீங்கள் ஆனால் இப்போ நீங்கள் வந்து இந்த விசைப்படகோட உரிமையாளரா இல்லை? இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இவங்க தான் வந்து இந்த விசைப்படகோட உரிமையாளர். இதுக்கு முன்னே நம்ம முந்தா நாள் இந்த போட்ட வீடியோ வந்து இந்தியா முழுவதுமே வைரல் ஆயிருச்சு. பக்கத்து நாடு இலங்கையிலேருந்துமே நமக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு விசைப்படகு வந்து கடலில் முழுகிருச்சு, அவங்களும் பத்திரமா மீட்டாச்சா அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையிலேருந்துமே நமக்கு நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, அந்த படகுக்கு என்னாச்சு, எதனால் அந்த படகு வந்து கடலுக்குள்ளே முழுகுனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிலங்காவிலேருந்து கேட்டாங்க. அப்புறம் வந்து மலேசியாவிலேருந்துமே நிறையா பேர் ஃபோன் அடிச்சு கேட்டாங்க. இப்போ வந்து அந்த படகோட இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த படகோட உரிமையாளர் தான் இப்போ இங்கே நிற்கிறாங்க. இவங்கள்ட்ட கேட்டுருவோம் அண்ணா, அந்த அன்றைக்கி நைட்டு என்ன நடந்துச்சு இந்த விசைப்படகு? நான் போட்டு வேலைவாத்தி இறக்கி அன்னைக்கு தான் கடலுக்கு 2 கோடி ரூபா போச்சு, மரம் 2000 ரூபா போயிருக்கு, 4 லட்சம் ரூபா செலவழிச்சு வேலைவாத்தி இறக்குனேன். சரி, இறக்கி கடலில் போய் அதாவது இப்போ இந்த விசைப்படகு நீ இந்த 4 லட்சம் ரூபா செலவு பண்ணுன்னு சொன்னீங்கல்ல, அது செலவு பண்ணி இந்த கடலில் இறக்கி எத்தனை நாள் ஆனிச்சு? 2 கடை போய் 2 கடை. அதாவது மக்களே ஒரு 3-4 நாள் தான் ஆகுதா அவங்க சொல்றது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி இன்னும் என்னன்னா இந்த பெயிண்ட் கூட நம்ம கையில ஒட்டுது. நம்ம போட்டுக்குள்ளயுமே இறங்கணும், இப்ப நீங்க பாத்திருப்பீங்க, அதாவது இந்த பெயிண்ட் கூட ஒட்டுது, ஏன்னா இந்த பெயிண்ட் கூட காயல. அந்த அளவுக்கு அந்த ஒரு 2-3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கடலுக்குள்ள போய் இந்த மாதிரி ஆயிருக்கு. இப்ப சொல்லுங்கண்ணா எப்படி கடலுக்குள்ள பாடு செலுத்து போகும்போது பாடு வாங்கிட்டு ஓடணும், ஒரு 7.5 மணிக்கு பாடு வாங்கிட்டு ஓடணும். சரி, ஓடி இழுக்கு போய் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஓடிக்கிட்டு இருந்தேன். சரி, ஓடிக்கிறது வந்து காத்து உடனே வேகம் அதிகமா இருக்கிறதுனால இந்த மாசா தூக்கி போட்டதுல இந்த பைபர் பிஞ்சு தண்ணி, அதாவது நம்ம கரையில இருந்து எத்தனை கிலோமீட்டர்ல வந்து இந்த தண்ணி ஏறினது போட்டுல? தண்ணி ஏறினது வந்து ஒரு 6 நாட்டிகள். அதாவது கிலோமீட்டர்ல பார்த்தா ஒரு 15 கிலோமீட்டர் வருமா? அதாவது கரையில இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் அளவுலதான். அதாவது நீங்க வந்து இந்த வலை வைக்கிறதுக்கு முன்ன முன்னாடி அதாவது இவங்க ஓடிட்டு இருந்திருக்காங்க. அதாவது உங்களுக்கு இந்த போட்ல தண்ணி ஏறணும் எதுவும் போட்டு அமட்டல் மாதிரி அமட்டல் உள்ள அமட்டுச்சு எட்டி பார்க்க தண்ணி போட்டுல தண்ணி கிடந்துச்சு. அதோட ஸ்லோ பண்ணி பார்த்தா உள்ள தண்ணி வந்துச்சு. தண்ணியை முடிச்சு வண்ணி அடைச்சிட்டே இருந்தேன். 1 மணி நேரம் போராடணும், போராடி ஒன்னும் சமையல் தண்ணி சமைக்கும் தண்ணி பெருகிட்டே இருந்து தண்ணி ஃபுல்லாக அதிகம் பெருகிருச்சு. அதோட போட்டுக்குள்ள தகவல் கொடுத்தேன், தகவல் கொடுத்துருக்கேன், தகவல் கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் போட்டு கரையை போட கரையை ஓடணும், நீ எல்லாரும் காப்பாற்ற வாங்க அப்படின்னு சொல்லி ஓடணும். ஓடி அங்கே 6-7 நாட்டுகள் கிடந்து அங்கேருந்து ஓடி வந்தோம். ஓடி வந்து தான் போட்டுக்கு சம்பவம் நடக்குது. மக்களே அதாவது என்ன சொல்றாங்க பாத்தீங்களா, இவங்க கடலுக்கு போயிட்டு இருக்கும் போது அதாவது அந்த வலை, அதாவது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மார்க் இருக்கும். கரையில இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் அளவுல ஒரு மார்க் இந்த இடத்துல இன்னைக்கு வந்து மீன்கள் அதிகமா வருது அப்படின்னா அந்த எல்லைக்கு ஓடிட்டு இருக்கும் போது இந்த போட்டு, அதாவது நார்மலா இப்ப நம்ம ஒரு போட்டு ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னா எதுவும் தெரியாது. இதே அந்த படகுல தண்ணி ஏறி வெயிட் ஏறிச்சுன்னா போட்டு வந்து கொஞ்சம் அமட்ட ஆரம்பிக்கும், அதோட ஸ்பீடுன்றதுமே கொஞ்சம் கம்மியாகும். அப்படி இவங்க என்னடா ஸ்பீடு கம்மியாயிருச்சு அப்படின்னு பார்க்கும்போது போட்டுக்கு அந்த நம்ம இன்ஜின் ரூமுக்கு தனியாக ஒரு மூடி மாதிரி இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. போட்டுக்குள்ள தண்ணி வந்துகிட்டே இருந்திருக்கு, ஆளுக்கு அதோட டக்கு பக்குன்னு வேகமாக இறங்கி உள்ளே போய்
சாக்கோ துணியை வச்சு அடைச்சி பார்த்துருக்காங்க. ஓரளவுக்கு தான் அடைக்க முடிஞ்சிருக்கு. அடுத்தடுத்து ஓட்டைகள் வந்து பெருசாவாக தண்ணி வேகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போட்டை திருப்பிட்டு ஃபுல் ஸ்பீடில், அதாவது நம்ம ஃபுல் ஸ்பீடில் நேர் கரையை போய் அந்த போட்டை வந்து பொறுக்க வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேர் கரையை வந்திருக்காங்க. அதுக்கு இடையில என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எங்கள் மீனவர்களுக்கு வந்து இந்த வாக்கி டாக்கி அப்படின்னு இருக்கு, அதாவது நம்ம காவல்துறையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா வாக்கி டாக்கி, அதே மாதிரி வாக்கி டாக்கி எங்கள் மீனவர்களுக்குமே இருக்குது. அந்த வாக்கி டாக்கியில் மற்ற படகுகளுக்கு எல்லா படகுகளுக்குமே வந்து வாக்கி டாக்கியில் கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி எங்களோட படகு வந்து தண்ணி ஏறிக்கிட்டு இருக்கு, எங்களை காப்பாற்ற வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேர் கரையை இவங்களும் ஓடிக்கிட்டு இருக்காங்க, மற்ற படகுகளும் சரின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்து சொல்லுங்கண்ணே. ஓடி வந்துகிட்டு இருந்தாங்க, அதோட இருக்கு தண்ணி சமாளிக்க முடியாமல் தண்ணி போட்டு எல்லா ஜாமான் சிபிஎஸ் எல்லாமே இருந்துச்சு, செல்லுக்கில் எல்லாம் நாளைக்கு செல்லு இருந்துச்சு. சரி, பிடிச்ச அந்த பகல் பிடிச்ச மீன் ஒரு 40 நேரம் இப்போ மீன் இருந்து எல்லாமே தூக்கி வச்சு போட்டு சைடில் வந்தால் போட்டு ஏற்றிலாம் ஐடியா பார்த்து ஒன்றும் வரல, அதோட போட்டு முழுவதுமே போட்டு முடிஞ்சிருச்சு. அப்போ போட்டு முழுகின பிறகு நீ தண்ணியில கடந்தீங்களா? நீஞ்சிட்டு தான் கடந்தேன். அப்ப நீஞ்சிட்டு தான் கடந்தேன். இரவுல எத்தனை மணிக்கு? 8:30 நைட் 8:30. அப்புறம் அதுக்கு பிறகு பின்னால தான் போட்டு வந்துச்சு. போட்டு வந்து எப்படி கரெக்டா உங்களுக்கு பார்த்தாங்க? இந்த லைட் அந்த கேண்டில லைட் எரிஞ்சிச்சு, அது எரிஞ்சிட்டே இருந்துருக்கு. அதனால போட்டு கரெக்டா வந்து பார்த்துட்டோம். எத்தனை பேர் இந்த விசைப்படகுல நீங்க போனீங்க? போனது 5 பேர் போனோம். மக்களே, அதாவது எனக்கு நிச்சயம் தெரியாது. மக்களே, அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விசைப்படகுல 5 பேர் போயிருந்திருக்காங்க. அந்த வாக்கி டாக்கில சொன்னதுக்கு பிறகுமே இவங்க நேர் கரையை வரும்போது அந்த போட்டுன்றது முழுவதுமே வந்து கடலுக்குள்ளே முழுகிருச்சு. அதாவது கிட்டத்தட்ட எத்தனை பவுனா? ஒரு 2.5 பவுன் இருக்கும். 2.5 பவுனா ஒரு பவுன்றது வந்து 6 அடி. அப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 அடிக்கு மேலே அந்த படகு வந்து கடலுக்குள்ளே அப்படியே முழுகி லேசாக அந்த கேண்டியன் அப்படின்னு சொல்றது வந்து அப்படியே மேலே வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. அதில் மேலே ஒரு லைட் ஒன்று போடுவாங்க, அந்த லைட்டு மட்டும் அப்படியே எரிஞ்சிக்கிட்டு இருந்ததை பார்த்துக்கிட்டு அந்த விசைப்படகு எல்லாமே வந்துட்டாங்க. அது இதில் போன 5 மீனவர்களுக்கு 2 மீனவர்களுக்கு நீச்சல் தெரியாதான், மிச்சம் 3 பேருக்கு நீச்சல் தெரியும். மிச்சம் அந்த கேண்டியனை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கடந்திருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து அந்த விசைப்படகு வந்து இவங்க எல்லாருமே மீட்டிருக்காங்க. வேற இதுல உங்களுக்கு என்னென்ன லாஸ் ஆயிருக்கு? லாஸ் ஆனது வந்து நான் பிடிச்ச மீன்படி லாஸ் ஆயிருக்கு. மீன் 4 பேர் செல்லு, ஒரு 80 நேரம் செல்லு போயிருச்சு. சிபிஎஸ் அதுவும் செட்டு ஒரு 50 நேரம் அது போயிருச்சு. 10 மடிகள் சாதனங்கள் நிறைய, ஒரு 2-3 மடிக்கு போயிருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து நீங்க சொல்றப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 லட்சம் ரூபாய்க்கு மேல நஷ்டம் ஆகி போச்சு. மக்களே, அதாவது ஒரு விசைப்படகு அப்படின்றது கிட்டத்தட்ட இந்த விசைப்படகு செய்யணும் அப்படின்னா ஒரு 10-15 லட்சம் ரூபா வரும், 15 லட்சம் வரும். ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு தொழிலுக்கு போனாங்க அப்படின்னா மிஞ்சி போனா ஒரு 30,000 ரூபா இல்ல 40,000 ரூபா தான் வருமானம் பார்ப்பாங்க. அதுல டீசலுமே எவ்வளவு? டீசல் வந்து 20,000 ரூபாய் டீசல். இதுல பாருங்க, டீசல்ன்றது வந்து 20,000 ரூபாய்க்கு டீசல் பிடிச்சிருவாங்க. அப்புறம் ரேஷன் அது இது எல்லாம் ஒரு 25,000 ரூபா போனா மிச்சம் 15,000 ரூபா மிஞ்சி. இதுல ஆளுக்களுக்கு 10,000 ரூபாய், இதுல ஆளுக்கு சம்பளத்துக்கு 10,000 ரூபாய் மிஞ்சி, அவங்களுக்கு ஒரு 5,000 ரூபாயோ 10,000 ரூபாய் தான் மிஞ்சி. ஆனா இப்படி இருக்கும் போது அந்த மீனவர்களுக்கு வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல லாஸ் ஆயிருக்கு. இதுக்கு வந்து நம்ம தமிழக அரசு கவனத்துக்கு கொண்டு போகிற வரைக்கும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அப்படி இல்லைனா இந்த நம்ம அண்ணனோட வந்து கூகுள் பே நம்பருமே வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். உங்களால் முடிஞ்ச உதவிகளுமே நம்ம அண்ணனுக்கு செய்யுங்க. ஏன்னா வந்து இதான் வந்து எங்கள் மீனவர்களுக்கு உள்ள ஒரு வாழ்க்கையே இது தான். ஏன்னா நாங்கள் வந்து இன்றைக்கி கடலுக்கு போனோம் அப்படின்னா மர திரும்பி வர்றது நம்ம கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஏன்னா இதான் எங்கள் மீனவர்களுடைய வாழ்க்கையே இப்படி தான். அதில் வந்து இப்போ எத்தனையோ நம்ம ராமேஸ்வரங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ படகுல வந்து இலங்கை இராணுவன்றது வந்து சுட்டுமே கொண்டிருப்பாங்க. அதே மாதிரி எவ்வளோ நம்ம இந்த விசைப்படகெல்லாம் நம்ம இலங்கை இராணுவத்தால் சிறைப்பிடிக்கப்பட்டு எல்லாம் தாண்டி போயிட்டோம். இதுல வந்து நம்ம அண்ணனுடைய ஒரு 200 படகுமே இதே மாதிரி இதை விட விலை கூட கிட்டத்தட்ட ஒரு 30-40 லட்சம் ரூபா இருக்குமா. அந்த விசைப்படகு வந்து இலங்கை இராணுவத்தால சிறைப்பிடிக்கப்பட்டு இன்ன வரைக்கும் இலங்கையில தான் கிடக்கும். ஏன்னா அண்ணா நீங்க வந்து எந்த ஊர்ல நீங்க? அதாவது அண்ணன் ஊர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்துக்கு அருகாமையில உள்ள தங்கச்சி மடம். அந்த தங்கச்சி மடத்துல வந்து இப்ப ஏன் அங்கிருந்து இங்க வந்தாங்க பாத்தீங்கன்னா, அங்க ராமேஸ்வரத்துல வந்து இலங்கையும் நம்ம இந்தியாவோட பார்டர் ரொம்ப பக்கம், கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஓடிட்டாலே அந்த இலங்கை பார்டர் வந்துடும். அதனால அங்க தொழில் பண்ண முடியாது, இதுக்கு மேல தொழில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டிக்கு அருகாமையில் உள்ள சோழியக்குடியில்ன்னு சொல்கிற லாஞ்சேரியில் வந்து அவங்களுடைய விசைப்படகை போட்டு அரசு அனுமதியோட அந்த சீட்லாம் வாங்கிட்டு போய் தான் தொழிலுக்கு போயிருக்காங்க. ஏன்னா இங்கேருந்து வந்து கொஞ்சம் லாங்கு, ஏன்னா நம்ம ராமேஸ்வரத்தில் வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஒன்றால் இலங்கை வந்துடும். அதனால இங்கேருந்து வந்து கொஞ்சம் நாள் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒன்றா தான் சிலோன் பார்டர்ன்றது வரும். அதனால இங்கேருந்து போட்டு தொழில் பண்ணலாமே அப்படின்னு தான் அங்கேருந்து மாறி இப்போ இங்கே வந்து தொழில் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இப்போ அரசு அதிகாரி எல்லாருமே வந்து பார்த்துட்டு போயிருக்காங்களா? அரசு அதிகாரி வந்து பார்த்ததுல என்ன சொல்லியிருக்காங்க? எனக்கு 4 லட்சம் போட்டு இறக்கணும்
இறக்கி ரெண்டு கடல்ல இப்படி ஆயிருச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டு அனுப்பியிருக்கேன். என்ன பண்றான்னு தெரியல. கவர்மெண்ட் ஏறிட்டு பார்த்து எனக்கு நிவாரணம் கொடுக்கணும். மக்களே இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசாங்க அதிகாரி நம்ம மீன்வளத்துறையில இருந்து எல்லா அதிகாரியுமே வந்து பார்த்துட்டு போயிட்டாங்களாம். வந்து பார்த்துட்டு போய் போட்டோ எடுத்துட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உதவி பண்றோம் அப்படின்னு இந்த மீனவருக்கு வந்து நீங்கள் உதவி பண்ணுங்கள். அந்த ஸ்க்ரீனில் உள்ள இந்த நம்பர் கொடுத்துருக்க மாதிரிலாம் இதான் இந்த இந்த படகோட உரிமையாளரோட விசைப்படகோட கூகுள் பிளே நம்பரு. இதில் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ வந்து ஒரு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இதுதான் எங்கள் மீனவரோட நிலமை. இப்போ நீங்கள் மேலே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு அந்த படகு முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. இவங்க வந்து சொல்லப்போனால் உயிர் பிழைச்சதே மிகப்பெரிய விஷயம். இந்த அளவுக்கு வந்து இப்போ உங்கள்கிட்ட பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா மிகப்பெரிய அந்த கடவுள் கொடுத்த புண்ணியம் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து கடலில் முழுகி 100%க்கு 10% தான் எல்லாம் உயிர் பிழைப்பாங்க. மிச்சம் வந்து 90% எல்லாருமே கடலில் இறந்துருவாங்க. ஏதோ இவங்க வந்து ஒரு கடவுள் புண்ணியத்தால் இவங்க உயிர் பிழைச்சிட்டாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அண்ணனுக்கு வந்து உதவி பண்ணணும். அரசு கவனத்துக்கு கொண்டு போகிற வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் நீங்கள் சொல்ல விரும்பலா? எனக்கு அதான் போட்டு இறக்கி வேலாத்து கல்லுக்கு அனுப்புறோம்னா எனக்கு கட்டு 3 லட்சம் 4 லட்சம் செலவாகும். அதுக்கு நிவாரணம் ஏதாவது கொடுத்து உதவுனா எனக்கு நல்லா இருக்கும். கண்டிப்பாக வந்து இப்போ மக்கள் நீங்களே பார்க்குறீங்க, இவங்களோட ஒரு கதறலை பார்க்குறீங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஒரு படகு தான் இருக்கோ இல்லை வேறு படகு தான்? இந்த அண்ணனுக்கு வந்து இப்போ நம்ம ராமேஸ்வரம் தூத்துக்குடி இதில் உள்ள பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஓனருக்கும் 10 படகு 20 படகு இருக்கும். ஆனால் நம்ம அண்ணனுக்கு வந்து இந்த ஒரு படகு தான் இருக்குது. இந்த ஒரு படகுமே கடலுக்குள்ளே முழுகி சின்னாபணம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக உதவி பண்ணுங்கள். அரசு கவனத்துக்கு கொண்டு போக வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணும். நம்ம மீனவன் கார்த்தி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. வீடியோ வந்து குறைகள் இருந்தால் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் மீனவன் கார்த்தி.